சார், அதிமுக தொகுதி பங்கீடு நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது திண்டுக்கல் மாதிரியான அதிமுக ஸ்டாரர் தொகுதியில் கூட பாமக கொடுத்துருக்காங்க, அதோட கூட்டணி பங்கீடு சார். அது உங்கள் பார்வையில் தான் அது ரொம்ப பெரிய மெகா கூட்டணிங்கிறீங்க. அவர் டாக்டர் அன்புமணியை தான் அன்றைக்கி சொல்லிட்டார் அது மானங்கட்ட கூட்டணின்னு. அது வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி, அது வந்து ஒரு மாபெரும் தோல்வி கூட்டணி. அதாவது எல்லா கூட்டணிகளுமே தேர்தலுக்கு அப்புறம் தான், தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் அது தோற்றுச்சுன்னு தெரியும். இது கூட்டணி அமைத்த அன்றைக்கே தோல்வி ஏற்ற கூட்டணி. அதை பற்றி பேச உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்க வேணாம் நினைக்கிறேன். சார், மதுரை மண்டலம், குறிப்பாக மதுரை, ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை, விருதுநகர், செல்வாக்கு கருத்தில் கொண்டு திமுக அதிமுக நேரடியாக வேட்பாளர்களை களத்தில் இருக்காம கூட்டணி கட்சி தான் களத்தில் இருக்கவர்கள் பத்திரிகை செய்திகள் வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி திமுக களத்தில் இறக்கல, ஆனா அதிமுக மதுரை தேர்தலில் போட்டிடுது. உங்களுக்கு கலா யதார்த்தத்தை மறந்து அதிமுக போட்டிடுதா, இதை பத்தி உங்களோட கருத்து? இல்லை, நீங்க சொல்ற மாதிரி மதுரை மண்டலம் மாத்திரம் இல்லை, இங்கே சென்னை மண்டலமாக இருக்கட்டும், தொண்டை மண்டலமாக இருக்கட்டும், கொங்கு மண்டலமாக இருக்கட்டும், தெற்கில் உள்ள பகுதிகளாக இருக்கட்டும், எல்லா மண்டலங்களுமே எங்களுக்கு ஒரே மாதிரி ஆதரவு தான் இருக்குது. அதனால் இந்த தேர்தல் முடிவு உங்களுக்கு தெரியும். இதில் பல வல்லுநர்கள், மேதாவிகள் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு மக்கள் நிரூபிப்பாங்க.